ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விஜய் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபார்மிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். எஸ் இது வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் லேண்டில் வந்து கொத்தமல்லி போட்டு இருக்கோம். கொத்தமல்லி மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தனியா இருக்குது பார்த்திங்களா, எல்லா வீட்லேயும் இருக்கும் அந்த தனியா. தனியாவிலேருந்து தான் கொத்தமல்லி வரும். கொத்தமல்லி அந்த கீரையை வச்சு ஒரு அத்தியாவசியம், ஒரு தேவையான பொருள், வெஜ்ஜுக்கு நான்வெஜ்ஜுக்கு எல்லாத்திலையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த சிக்கன் செய்வாங்க பார்த்திங்களா, சிக்கன் லாஸ்ட்டில் அப்படியே தூவி விடுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ கொத்தமல்லி போட்டால் தான் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும், ஸோ உடம்புக்கும் நல்லது. ஸோ அது போடுறது ஒரு சின்ன விளாக எடுத்துருக்கேன். ஸோ பட் இது ஒரு முக்கியமான விஷயம்னா, இது வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சீசனில் தான் வரும். சம்மர் சீசனில் இது புரட்டி போட்டாலும் வராது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது சில்லான இடம் வேணும், ஸோ கூலான வெதர் வேணும். அப்போ தான் இந்த கொத்தமல்லியை வச்சு க்ரோத் ஆகும். நீங்கள் வீட்லேயே பண்ணிக்கலாம், சிம்பிளாக பண்ணிக்கலாம். வீட்லேயே இந்த உடஞ்சி போன பக்கெட்ஸு அது போல் இருந்தால் உங்கள் வீட்லேயே சில்லான பிளேஸில், அதாவது தண்ணி தேங்குகிற இடமா பார்த்து போட்டால் கரெக்டாக வரும். ஸோ செம்மையாக க்ரோத் ஆகும். ஸோ நீங்கள் வீட்லேயே சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மந்த் ஆகும். 1 மந்த்துக்கு கழித்து அறுவடை பண்ணிடலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெதை தான் போட்டு இருக்கேன். 1 மந்த்து கழித்து நான் அது எப்படி வந்திருக்கேன்ட்டு வீடியோஸ் போடுறேன். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பையனே தெலாம் விவசாயிகளின் நண்பன் மண்புழு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான உரங்க. இது காணி வயல்வெளிக்கு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன்,
ஸோ பயிர் அப்படி வரும். ஸோ ஒரு இயற்கையான உரம் இது, ஆர்கானிக்ஸ் உள்ளா. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மாட்டுச்சாணம். ஸோ மாட்டுச்சாணம் போட்டால் கீரை உற்பத்தி நல்லா வரும், நல்லா உரம் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அதை தான் போட போகிறோம் நான். ஸோ வாங்க வீடியோ கூட வாங்க. க்ளோஸ் அப்
ஓகே கைஸ், ஃபைனலி இப்போ நம்ம தண்ணி பாய்ச்சினோம். ஸோ விதையெல்லாம் போட்டாச்சு, அதுக்கு தண்ணி பாய்ச்சினோம்ல. ஸோ அதனால தான் மோட்டர் விடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ மோட்டரை வந்து விட்டுடலாம்.